ஓகே சோ கைஸ் பிரேவ் ஐட் வந்து கூடி சீட்ல டொலியில வந்து வர போறாங்க, அதுவும் புது ஒரு கேரக்டர்ல வந்து வர போறாங்க. சோ அது எப்படி நம்ம வந்து வீடியோக்குள்ள பாப்போம். ஆல்சோ நம்மளோட மாண்டிரோஸோட டாக்ஸிக் அட்ராக்ஷன் ஃபேக்ஷன் இருக்கு இல்லையா, சோ இந்த டீமும் பார்த்தா கூடி சீட்ல வந்து நம்ம மெயின் ராஸ்ட்ல வந்து வரது பார்க்கலாம். ஆல்சோ ரீசென்ட்லி வந்து டொலியில வந்து பெரிய சேஞ்சஸ் வந்து பண்ணிருக்காங்க கம்யூனிட்டி டேபிள்ல. சோ அது என்ன கதை அதுவும் நம்ம வீடியோக்குள்ள பாப்போம். ஆல்சோ டேனியல் கார்மே பார்த்தா இன்ட்ரெஸ்டா இருக்காரு பிராக் லெசர் கூட வந்து மேட்ச் பண்றதுக்கு. சோ அது என்ன கதை அதுவும் நம்ம வீடியோக்குள்ள பாப்போம். இந்த மாதிரி நிறைய நிறைய அப்டேட்ஸ்ல இருக்கும் போது வீடியோக்குள்ள. சோ நம்ம வீடியோ வந்து கடைசி பாருங்க. நம்ம சேனல் இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம ஒரு ஷாக்கிங் விஷயம் என்னன்னா அவங்களோட வயசு வந்து வெறும் 30 தான். இன்னும் உலகத்துல எவ்வளவோ இருக்கு பாக்குறதுக்கு. அண்ட் வெறும் 30 வயசுலயே பார்த்தோம்னா சாராலி வந்து இழந்துட்டு இருக்கிறாங்க. அண்ட் இதை பத்தி நான் வந்து ரொம்ப பேச விரும்பல. வேறவே நம்ம சைட்ல இருந்து ஆர்ஐபி சாராலி. அண்ட் நீங்களும் கமெண்ட் செக்ஷன்ல வந்து அது போட்டுருங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம ரீசென்ட்லி இன்னொன்னு என்ன தெரிய வந்திருக்குன்னா மாண்டிரோஸோட ஒரு பிரதரும் பார்த்தீங்கன்னா இழந்திருக்காங்க ரீசென்ட் டைம்ல. அண்ட் மாண்டிரோஸ் பார்த்தா அதை வந்து இன்டர்நெட்ல ஷேரும் வந்து பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த காரணத்தால பார்த்தா மாண்டிரோஸ் வந்து எங்கெல்லாம் லைவ் இவெண்ட்ல மேட்ச் கம்ப்ளீட் பண்ணுவோம் அங்கிருந்து வந்து டபிள்யூ வந்து அவங்களை புல் அவுட் பண்ணிட்டாங்க. மேட்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணவே இல்லை. ஸோ ரீசென்ட்லி மாண்டிரோஸோட பிரதரோ பார்த்தா இழந்திருக்காங்க. ஸோ கைஸ் இவங்க ரெண்டு பேர் வந்து இழந்திருக்காங்க. ஐ ஹோப் நீங்களும் எல்லாரும் கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஆர்ஐபி சாரலி அண்ட் ஆர்ஐபி மாண்டிரோஸ் பிரதர் வந்து போட்டுருங்க. ஓகே சார் இப்போ வந்து மூடு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ உங்களோட மூடு வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ ரீசென்ட்லி இப்போ வந்து டபிள்யூ வந்து கம்யூனிட்டி உள்ள ஒரு பெரிய சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நான் வந்து ஸ்லோவாக இதை பற்றி வந்து பேச போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ராவோட செட்டப் வந்து பார்ப்போம். ஸோ ராவோட கம்யூனிட்டி டேபிள் வந்து என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஸோ ராவோட மெயின் கமெண்ட்ரியா வந்து யாராக இருக்க போறாங்கன்னா நம்மளோட கெவின் பேட்ரிக்கும் அண்ட் கோடி கிரேவ்ஸும் பார்த்தா மெயின் கமெண்ட்ரியா வந்து இருக்க போறாங்க ராவோட. அண்ட் தென் வந்து ரிங் அனௌன்சராக பார்த்தா மைக்கேல் ரோம் வந்து இருக்க போறாங்க. அண்ட் இன்டர்வியூலாம் பேக் சைட்ல எடுப்பாங்களா அதில் வந்து யார் எடுக்க போறாங்கன்னா பைரன் செக்ஸ்டோனோ அண்ட் நம்மளோட அண்ட் கேத்திக்கிலே வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. அவங்களும் வந்து பேக் சைட்ல வந்து இன்டர்வியூ எடுக்க போறாங்க. அதை பற்றி நம்ம வந்து தனியாக பேசுவோம். அண்ட் என்எக்ஸ்டியில் பார்த்தா என்எக்ஸ்டிலேயே வந்து ஒரு பெரிய டிஃபரன்ஸ். ஸோ என்எக்ஸ்டில் எப்பவுமே இருக்கிற ஒரு மெயின் கமெண்ட்ரியா வந்து விக் ஜோசப் வந்து இருக்க போறாரு. எனக்கு ஒரு பெரிய விஷயம் என்னன்னா புக்காட்டி வந்து இங்க என்எக்ஸ்டி ஓட கம்யூனிட்டி டேபிள்ல ஒரு மெயினா வந்து இருக்க போறாரு. அண்ட் இது வந்து டலி வந்து ஒரு பே டிஃபரன்ஸ் வந்து பண்ணிருக்காங்க. உண்மையிலே புக்காட்டி பார்த்தா என்எக்ஸ்டி ஓட ஒரு மெயின் கமெண்ட்ரியா வந்து இருக்க போறாரு. சோ இது வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணிருக்காங்க. அண்ட் ரிங் அனௌன்சர் பாத்தீங்கன்னா அலிகா டைலர் இவங்கள பத்தி எனக்கு அவ்வளவு தெரியல என்எக்ஸ்டில. அண்ட் இப்போ வந்து பேசுவோம் ஸ்மாக்டோட கதை என்ன. சோ ஸ்மாக்டோட மெயின் கமெண்ட்ரியா வந்து யாருக்கு போறாங்கன்னா நம்மளோட மைக்கேல் கோன் அண்ட் வேட் பேரட் வந்து இருக்க போறாங்க. எஸ் கைஸ் வேட் பேரட் வந்து ஃபர்ஸ்ட் என்எக்ஸ்டில இருந்தாங்க. அண்ட் இப்போ பார்த்தா அவங்க வந்து மெயின் ரோஸ்டர்ல ஸ்மாக்டோன்ல நம்மளோட மைக்கேல் கோல் கூட வந்து பாத்தீங்கன்னா மெயின் கமெண்ட்ரியா வந்து இருக்க போறாங்க. ஸோ மைக்கேல் கோலே வந்து ஒரு பெரிய கமெண்ட்ரி. அவர் கூட பார்த்தீங்கன்னா வேட் பேரட்டும் வந்து இருக்க போறாங்க. இன்ஃபேக்ட் இதனால பார்த்தா நிறைய ஃபேன்ஸ் வந்து நினைக்கிறாங்க ஸோ வேட் பேரட் வந்து இன்ட்ரிங் ரிட்டர்ன் கூட பண்ணலான்ட்டு. ஸோ பை த வே மைக்கேல் கோல் கூட பார்த்தீங்கன்னா வேட் பேரட் வந்து இருக்க போறாங்க மெயின் கமெண்ட்ரி. அண்ட் எனக்கு உங்களோட மைண்ட் வாய்ஸ் வந்து நல்லாவே கேட்குது. ஸோ நம்மளோட பேட் மெக்காஃபேயோட கதை என்ன. அவரோட அந்த காலேஜோட கான்டாக்ட்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து வந்துருவாரு. அண்ட் அவர் வந்து எங்க கமெண்ட்ரி பண்ணுமோ அங்க வந்து டபுள் வந்து அவங்கள வர வச்சிருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுன்ல கமெண்ட்ரி டேபிள்ல மைக்கேல் கோல் கூட வந்து நம்மளோட வேட் பேட் வந்து இருக்க போறாங்க. சோ இந்த சேஞ்சஸ் வந்து நல்லா இருக்கா இல்லையான்னு வந்து என்கிட்ட கேட்டீங்கன்னா ஐ திங்க் வந்து நல்லா தான் இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா ஸ்மாக்டவுன்ல பார்த்தா மைக்கேல் கோல் கூட வந்து நம்மளோட வேட் பேட் இருக்க போறாங்க. அண்ட் நம்மளோட என்எக்ஸ்ல பார்த்தா ஒரு மெயின் கமெண்ட்ரியா நம்மளோட புக்கட்டியா இருக்க போறாங்க. அதாவது வந்து ஒரு நாள் கமெண்ட்ரி பண்ணிட்டு போற மாதிரி எல்லாம் கிடையாது. எப்பவுமே வந்து அவர் கமெண்ட்ரியில இருக்க போறாரு. இது வந்து ஒரு பெரிய விஷயம். ஆனா மண்டே நைட்டா தான் வந்து கொஞ்சம் அடி வாங்குற மாதிரி இருக்கு. ஏன்னா அங்க வந்து ஏதோ ஒரு பெரிய நேம் இல்ல கமெண்ட்ரி டேபிள்ல. கோரி கிரேவ்ஸ் வந்து இருக்காரு. மண்டே நைட்டோட கமெண்ட்ரி டேபிள் பத்தி பேசும்போது இங்க இருந்து பார்த்தா ஒரு அன்பார்ச்சுனேட் நியூஸ் என்னன்னா அது என்னன்னா நம்மளோட ரால இருக்கிற மெயின் கமெண்ட்ரியர் நம்மளோட ஜிம்மி ஸ்மித் பார்த்தா அவங்க வந்து லெஃப்ட் ஆயிட்டாங்க இந்த மண்டே நைட் ரால இருந்து. அவங்களோட அதாவது டலியிலிருந்து பார்த்தா அவங்க வந்து இப்போ விலகிட்டாங்க. இதில் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தா ஜிம்மி ஸ்மித்தே பார்த்தா அவங்க வந்து ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்களோட ட்விட்டர் ஹேண்டில் இந்த ட்வீட்டும் வந்து போகிறாங்க. அண்ட் இதில் வந்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா அவங்க வந்து சொல்கிறாங்க ஸோ இவ்வளோ நாளாக வந்து நான் டலியில் வந்து ஒர்க் பண்ணது ரொம்ப ஃபன்னாக இருந்தது நல்லா ஜாலியாக இருந்தது. ஆனால் இதோட டலியோட என்னோட வேலை வந்து டன்னு அவ்வளோதான் வேலை முடிஞ்சதுன்னு வந்து சொல்கிறாரு. ஆனால் ரொம்ப ஃபன்னாக இருந்தது ரொம்ப பிடிச்சதுன்னு வந்து ஜிம்மி ஸ்மித் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இவர் பார்த்தா இப்போ மண்டே நைட்டோட மெயின் கமெண்ட்ரியாக இருக்க போகிறது இல்லை. அண்ட் யாருக்கு போகிறாங்க நான் வந்து சொல்லிட்டேன். ஸோ அவங்க இருக்க போகிறாங்க. ஆனால் இந்த சேஞ்சஸ் பண்ணதுலேருந்து பார்த்தினா ஒரு பெரிய குட் நியூஸ் என்னென்னா நம்ம பசங்க எல்லாருக்கும் பிடிக்கிற ஒரு இன்டர்வியூர் அந்த மாதிரி வந்து சொல்ல டலியிலே. ஸோ பேக் சைடில் நிறைய பேர் இன்டர்வியூ பண்ணுவாங்களே அதில் வந்து கேத்தி கேலி வந்து ரொம்ப ஃபேமஸ். அவங்க பார்த்தா ரொம்ப நாளாக வந்து டலியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எப்படி 2016லேருந்து 2020 வரைக்கும் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ சில பாஸ்ட்லாம் பார்த்தினா அவங்கள வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க என்னமோ அந்த மாதிரி தான் நியூஸ் இருந்தது. ஆனால் அவங்க வந்து திரும்பி வந்துட்டாங்க.
அண்ட் நம்ம பசங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ஹாப்பியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து டலியை வந்து ரொம்ப வருஷமாக வந்து பார்க்குறீங்கன்னா கேத்தி கெல்லி உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். அதாவது டலியில் வந்து ஒரு ரெஸ்லராக சூப்பர் ஸ்டாராக இல்லாமல் பேக் ஸ்டைடில் இந்த மாதிரி இன்டர்வியூ எடுக்கிறாங்க, இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப பாப்புலரான இதுனா அது வந்து கேத்தி கெல்லி தான். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஃபைனலே வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. இந்த சேஞ்சஸில் ஒரு பெரிய நல்ல விஷயம் இது வந்து பண்ணியிருக்காங்க டலி. ஸோ இனிமேல் நீங்கள் வந்து இவங்களே வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த சேஞ்சஸ் பற்றி வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அண்ட் இந்த சேஞ்சஸில் உங்களுக்கு வந்து என்ன பிடிச்சிருக்கு அண்ட் என்ன பிடிக்கலன்னு வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்க. அண்ட் கைஸ் இப்போ வந்து பேசுவோம் டாக்ஸிக் அட்ராக்ஷன் பற்றி. ஸோ இந்த ஃபேக்ஷனோட பேர் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து கேட்டிருப்பீங்க. நீங்கள் என்எக்ஸ்டி பார்க்குறீங்களோ இல்லையோ, ஆனால் கண்டிப்பாக என்எக்ஸ்டியில் இந்த பேர் வந்து நீங்கள் கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க, டாக்ஸிக் அட்ராக்ஷன். இது வந்து பேசிக்கலி நம்மளோட மேண்டிரோஸோட ஃபேக்ஷன் தான். ஸோ இப்போ வந்து என்ன அப்டேட் வந்து தெரிய வந்துருக்கா, கூட சீட்டில் இவங்க வந்து மெயின் ரோஸ்டருக்கு வந்து வரலாம். ஸோ டலி பார்த்தினா அவங்கள வந்து என்எக்ஸ்டிலேருந்து மெயின் ரோஸ்டருக்கு வந்து மூவ் பண்ண போகிறாங்க. ஸோ ரீசெண்ட்லி பார்த்தா ரெஸ்லிங் அப்சர்வேஷன் வந்து ரிப்போர்ட் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டலி வந்து கூட சீட்டில் மேண்டிரோஸோட இந்த ஃபேக்ஷன் அதாவது டாக்ஸிக் அட்ராக்ஷனை வந்து ஸோ கூட சீட்டில் நம்ம வந்து மேண்டிரோஸோட இந்த ஃபேக்ஷனை மெயின் ரோஸ்டரில் வந்து வரது வந்து பார்க்கலாம். அண்ட் சில ஃபேன்ஸ் தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டாக்ஸிக் அட்ராக்ஷன் வந்து என்எக்ஸ்டியோட ஒரு பெரிய நேமு, அண்ட் நிறைய ஃபேன்ஸ் வந்து டாக்ஸிக் அட்ராக்ஷனில் தான் வந்து என்எக்ஸ்டியை வந்து பார்க்குறாங்க. ஸோ அவங்க வந்து அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ டாக்ஸிக் அட்ராக்ஷனை வந்து ஏன் என்எக்ஸ்டியில் வந்து நிறைய பேர் பார்க்குறாங்கன்னு அதுக்கான ரீசன் வந்து நான் சொல்ல தேவையில்ல, உங்களுக்கே வந்து தெரியும். ஸோ நம்ம பசங்க வந்து என்எக்ஸ்டி பார்க்குறாங்களோ இல்லையோ ஆனால் டாக்ஸிக் அட்ராக்ஷன் வந்து பார்ப்பாங்க. ஸோ அதுவும் ரீசன் உண்டு. நிறைய பார்ப்போம் இவங்க வந்து மெயின் ரோஸ்டருக்கு வந்து வர மாதிரி இருக்குது, வெயிட் பண்ணி பார்ப்போம் வராங்களா இல்லையான்ட்டு. அண்ட் கேஸ் இப்போ வந்து பேசுவோம் டேனியல் கார்மேர் பற்றி. ஸோ கேஸ் ரீசன்லி பார்த்தா டேனியல் கார்மேர் வந்து என்ன ரிவீல் பண்ணியிருக்காங்கன்னா அவர் வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்காரு. ஸோ டேனியல் கார்மேர் வந்து பிராக் லெஸ்னர் கூட வந்து ஃபைட் பண்ணுறதுக்கோசம் வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்காரு. ஸோ இந்த விஷயம் பார்த்தா அவர் வந்து ரீசன்லி வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும் வரப்போற எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸில் அவர் வந்து ஸ்பெஷல் கெஸ்ட் ரெஃப்ரியாக வந்து வர போகிறாரு. ஸோ ஒரு வகையில் அவர் வந்து லிங்க் ஆகிறாரு டலி கூட. அண்ட் இதனால பார்த்தா ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து இப்பயே வந்து ட்ரீம் மேட்சஸ்லாம் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அதில் தான் ஒரு ட்ரீம் மேட்ச் வந்து பிராக் லெஸ்னர் வர்சஸ் டிசிக்கான மேட்ச் வந்து கிரவுன் ஜுவல்ல நடக்கலாம், இல்லை வந்து இல்லை வந்து ரெஸல்மேனியில் வந்து நடக்கலாம், இந்த மாதிரி ஃபேன்ஸோட திங்கிங் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நான் போட்ட அப்டேட் வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ டிசி வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ டலி பார்த்தா பிராக் லெஸ்னருக்கும் அவருக்கும் மேட்ச் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி எதுவுமே பிளான் வந்து பேசப்படல. ஆனால் இப்போ ரீசெண்ட்லி டிசி வந்து ரிவீல் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து பிராக் கூட மேட்ச் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காரு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், நம்ம எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இருக்குது தான், இந்த மேட்ச் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ கைஸ் இதை பற்றி வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, டிசி வர்சஸ் பிராக் லெஸ்னர் எங்கே நந்தா வந்து நல்லாயிருக்கும், அண்ட் நடக்கணுமா இல்லையான்னு வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கைஸ் இப்போ வந்து பேசுவோம் நம்மளோட ரவுடி ரவுண்டா ரவுசி பற்றி. ஸோ ரீசெண்ட்லி பார்த்தா ரவுண்டா ரவுசி வந்து ஒரு பெரிய விஷயம் வந்து பேசியிருக்காங்க. அண்ட் இவங்க பார்த்தா நம்மளோட டிசி வர்சஸ் பிராக் லெஸ்னருக்கான மேட்ச் பற்றி தான் வந்து பேசியிருக்காங்க. ஸோ ரவுண்டா ரவுசி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேபி டிசி வர்சஸ் பிராக் லெஸ்னருக்கான மேட்ச் வந்து நடக்குதுன்னா இந்த மேட்ச்சில் வந்து யார் ஜெயிப்பா. ஸோ ரவுண்டா ரவுசி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மேட்ச் வந்து ஒரு ஆக்டகன் மேட்ச் நடக்குது, அதாவது அந்த கேஜ் மேட்ச், அதாவது யூஎஃப்சியில் வந்து எப்படி நடக்குமோ அந்த மாதிரி நடக்குதுன்னா ரவுண்டா ரவுசி பொறுத்த வரைக்கும் டிசி தான் வந்து ஜெயிப்பாங்கன்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது பிராக் வந்து தோத்துறாங்க அண்ட் டிசி தான் வந்து ஜெயிப்பாங்கன்னு வந்து சொல்கிறாங்க. ரவுண்டா ரவுசி வந்து இப்படி சொல்லுவாங்கன்னு வந்து நான் ரவுண்டா ரவுசி கிட்ட வந்து எதிர்பார்க்கல. ஏன்னா எல்லாருமே வந்து ரவுண்டா ரவுசியை பிராக் லெஸ்னர் ஃபீமேல் பிராக் லெஸ்னர் வந்து சொல்லுவாங்க. அண்ட் இப்போ ரவுண்டா ரவுசி எப்படி சொல்லியிருக்காங்க, ஐநோ பிராக் லெஸ்னர் ஃபேன்ஸ்க்கு வந்து இது கேட்கறது வந்து பிடிக்காது, ஆனால் ரவுண்டா ரவுசி பார்த்தா இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. பதே நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க, அண்ட் இந்த மேட்ச் நடக்குதுன்னா யார் ஜெயிப்பாங்கன்னு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கேஸ் இப்போ வந்து பேசுவோம் நம்மளோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அப்டேட் நம்மளோட பிரேவைட்லேருந்து. ஸோ ரீசெண்ட்லி பார்த்தா பிரேவைட் வந்து ஒரு பெரிய சம்பவம் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட ட்விட்டர் ஹேண்டலில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த சம்பவம் பண்ணியிருக்காரு. என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பாஸ்ட்ல பார்த்தா பிரேவைட் வந்து எவ்வளோலாம் வந்து ட்வீட் போட்டிருந்தாரோ, அதாவது அவர் வந்து ரிட்டர்ன் பண்ணுற மாரி இல்லை அவரோட நியூ கேரக்டர் வர மாரி அந்த மாதிரி பண்ண எல்லா ட்வீட் மெசேஜையும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து எல்லாத்தையும் வந்து லைக் பண்ணியிருக்காரு. அதாவது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒன்றா வந்து லைக் பண்ணி வச்சுக்கிறாரு. அண்ட் இந்த எல்லா ட்வீட்லையும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரிட்டர்ன் பண்ணுற மாரி இல்லை நியூ கேரக்டரில் வர மாரி வந்து டீஸ் வந்து பண்ணியிருப்பாரு. அண்ட் இது எல்லாத்தையும் ஒன்றா வந்து அவர் லைக் பண்ணியிருக்காரு ரீசெண்ட்லி ட்விட்டர் ஹேண்டலில். ஸோ அவ்வளோதான்ப்பா டீஸ்லாம் பண்ணுது, இப்போ வந்து டைம் வந்துச்சு நான் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பிஹேவியர் வந்து காமிச்சிருக்காரு ட்விட்டர் ஹேண்டலில். ஸோ எல்லாத்தையும் வந்து அவர் ஒரே வாட்டி வந்து லைக் பண்ணியிருக்காரு. அண்ட் கேஸ் இது மட்டும் இல்லாமல் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரிட்டர்ன் பண்ணுறாருன்னா அவர் வந்து ஒரு நியூ கேரக்டரில் வந்து ரிட்டர்ன் பண்ணலாம், என்ன ஒரு புது கேரக்டரில் வந்து அவர் ரிட்டர்ன் பண்ணுவார்னு வந்து சொல்லப்படுது. ஸோ கைஸ் நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க, ஸோ ரீசெண்ட்லி இந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு பிரேவைட், அண்ட் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நான் வந்து கன்ஃபார்மாக சொல்ல மாட்டேன் அவர் தான் வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறாரு, இந்த வைட் ஹேபிட் மேலே அவர் தான் இருக்காருன்னு. ஏன்னா எப்போலாம் நம்ம இந்த மாதிரி நினைக்கிறோமோ அப்புறம் நம்மளுக்கு தான் வந்து ஆப்பு கிடைக்குது, பல்பு கிடச்சிது. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் நம்புங்க, ரொம்ப வந்து நம்ப வேணாம். ஸோ பிரேவைட் தான் பான் வந்து சொல்ல வேணாம், ஏன்னா இவரும் வந்து நிறைய வாட்டி ஏமாத்துவாரு. ஓகே ஸோ கைஸ் நான் இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், என்ன டவுட் தான் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டபுள்யோட லேட்டஸ்ட் அண்ட் ஃபாஸ்டஸ்ட் அப்டேட்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ சீ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ நண்பா.